கண்மணி அண்ணியங்க அண்ணா அண்ணியும் அம்மாவும் காய் வாங்கறதுக்கு வெளியில போயிருக்காங்கண்ணா நான் டிஃபன் போடுறேன் நீங்க சாப்பிடுங்கண்ணா கண்மணி கல்யாணம் முடிவானதுமாச்சு நல்லா சமையல் கத்துக்கிட்டே இருக்குது சரி என்ன ரோஜா சாப்பிடலையா அவ என்ன உம்முனு உட்கார்ந்து இருக்கா அவ இட்லி வேண்டாம் தோசை தான் வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்கண்ணா என்ன சாமி அத்தைக்கு சிரமத்து கொடுக்க கூடாதுங்க இட்லியா சாப்பிடு அப்பா எனக்கு தோசை தான்ப்பா வேணும் சரிண்ணா நீங்க சாப்பிட்டு கிளம்புங்க நான் அவளுக்கு தோசை சுட்டு கொடுத்துக்கிறேன் அத்தை எனக்கு பசிக்குதுங்க அத்தை தோசை சுட்டீங்களா இல்லையா கல்லு காஞ்சிருச்சு ரோஜா ஒரே நிமிஷம் இரு தோசை சுட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் தோசை ரெடி ஆயிருச்சு ரோஜா சீக்கிரம் சாப்பிடு அத்தை என்னது இது நார்மல் தோசை கொண்டு வந்திருக்கீங்க எனக்கு மிக்கி மவுஸ் தோசை தான் வேணும் அடி வாங்க போற ரோஜா மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க எனக்கு மிக்கி மவுஸ் தோசை எல்லாம் சுட தெரியாது அதெல்லாம் முடியாது எனக்கு மிக்கி மவுஸ் தோசை தான் வேணும் ரொம்ப பசிக்குது எனக்கு ஃபிஷ் தோசை ஹாட் தோசைலாம் சுட்டு கொண்டு வாங்க முதல்ல இத சாப்பிட்டு முடிச்சிட்டு கேளு ரோஜா இந்த ஒண்ணையே நீ சாப்பிடுவியான்னு தெரியல விதவிதமா கேட்டிட்டு இருக்க என்ன சத்தம் ரோஜா உன் சத்தம் வாசல் வரைக்கும் கேட்டிட்டு இருக்குது என்ன பிரச்சனை உள்ள பாருங்க நீ ரோஜா குறும்பு பண்ணிட்டு இருக்கா இட்லி வேண்டாம் தோசை தான் வேணும்னு கேட்டா அப்புறம் மிக்கி மவுஸ் தோசை வேணும்னு கேட்டா அதுக்கு அப்புறம் ஃபிஷ் தோசை வேணும் அது இதுன்னு கேட்டிட்டு இருக்காங்க நீ அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுங்கறதாமா கேட்டேன் என்ன ரோஜா இது கிளாஸுக்கு லேட் ஆகலையா டிஃபன் சாப்பிட்டு இந்நேரம் கிளாஸ்க்கு உட்காந்துருப்பேன்னு நினைச்சேன் சரிவா நானே உனக்கு தோசை ஊத்தி தரேன் ஐயா ஃபிஷ் தோசை பார்க்கும் போதே சாப்பிடணும் போல இருக்கு நீ போய் உட்காரு ரோஜா நான் ஊத்தி கொண்டு வர்றேன் அம்மா நான் இங்கே இருந்து நீங்க சுடுற தோசை எல்லாம் பார்த்துட்டு போய் சாப்பிடுறேம்மா இங்க பாரு ஃபிஷ் தோசை ரெடி ஆயிடுச்சு அடுத்தது என்ன வேணும் அம்மா எனக்கு அடுத்தது ஹாட் தோசை வேணும் இங்க பாரு ஹாட் தோசையும் ரெடி ஆயிடுச்சு இது எல்லாத்தையும் நீ சாப்பிடாம இரு நான் வெச்சுக்கறேன் எல்லாத்தையும் நான் கன்ஃபார்ம் ஃபினிஷ் பண்ணிடுவேம்மா வாவ் பாருங்க விதவிதமா தோசை இருக்கு தேங்க் யூ மா டெய்லி எனக்கு இதே மாதிரி சுட்டு தந்தீங்கனா நான் நல்லா சாப்பிடுவேன் அம்மா நீங்க எனக்கு 4 தோசை சுட்டிருக்கீங்க நான் 1 தோசை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மீதி 3 தோசை நான் நாளைக்கு சாப்பிட்டுருவேன் என்னது நாளைக்கு சாப்பிட்டுக்கறியா இந்த தோசை வேணும் அந்த தோசை வேணும்னு குரூப் பண்ண தெரியுதுல்ல எல்லாத்தையும் முடிக்காம எந்திரிக்கவே கூடாது நீயே அம்மா எனக்கு வயிறு வலிக்குதுமா ரொம்ப வலிக்குதுமா ப்ளீஸ்மா என்ன விட்டுருங்கம்மா வயிறு வலிக்குதுன்னு பொய்யா சொல்ற வயிறு வலிச்சாலும் சரி நீ சாப்பிடாம எந்திரிக்கவே கூடாது அம்மா எனக்கு வாமிட் வர்ற மாதிரி இருக்குமா இத நான் சாப்பிட்டேன்னா நான் வாமிட் பண்ணிடுவேம்மா தெரியும் நீ இந்த வேலை தான் பண்ணுவேன்னு நான் நினைச்சேன் நீ போய் கிளாஸ் அட்டன் பண்ணு வர வர உன் குடும்பம் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது வாங்க மேடம் பாருங்க குழந்தைங்களுக்கு ஷூஸ் இருக்கு பென்சில் இருக்கு பாசி இருக்கு டாய்ஸ் இருக்கு ஸ்கூல் பேக் இருக்கு அந்த பக்கம் ஃபுல்லா க்ளோத்ஸ் இருக்கு மேடம் உங்களுக்கு என்ன வேணுமோ பார்த்து சொல்லுங்க அம்மா எனக்கு ஷூ டாய்ஸ் பேக் பாசி எல்லாம் வேணும்மா வாங்கி தாங்கம்மா ப்ளீஸ்மா வாவ் இந்த கடையில எல்லா ட்ரெஸ்ஸுமே சூப்பரா இருக்குப்பா மேட்சிங் மேட்சிங்கா ஹேண்ட்பேக் கூட இருக்கு எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா நான் இதையே எடுத்துக்கிறேன் எனக்கும் ட்ரெஸ் வேணும் எனக்கும் ட்ரெஸ் வேணும் இங்க பாருப்பா இந்த ட்ரெஸ் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டேன் இந்த ட்ரெஸ் எனக்கு தான் நீ வேணா வேற ட்ரெஸ் எடுத்துக்கோ இங்க பாரு நான் பார்த்து வச்சேன்னா சொல்லாத உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீ வாங்கி இருக்கணும் அட இந்த ஆன்ட்டி கடையா சொல்லி வச்சிருக்கணும் நான் உனக்கு முன்னாடி இந்த கடைக்கு வந்துட்டேன் இந்த Dress எனக்கு தான் மேடம் அந்த Dressல வேற ஒரு பீஸ் இருந்து எடுத்து கொடுத்துருங்க ரெண்டு பேரும் பாருங்க ஒண்ணே தான் வேணுங்கறாங்க பாருங்க சாரி சார் இந்த டிசைன்ல இதாங்க சார் லாஸ்ட் பீஸ் வேற கலர்ஸும் இல்ல வேற சைஸும் இல்லங்க சார் டிம்பிள் நீ ஷூ தான வாங்க வந்த தேவை இல்லாம நீ எதுக்கு Dressக்கு சண்டை போட்டுட்டு இருக்க அம்மா என் பர்த்டேக்கு நீங்க Dress எடுத்தரன் பிராமிஸ் பண்ணீங்கல்ல எனக்கு இந்த Dress தான்மா வேணும் ஏய் விடு ரோஜா ரோஜா விட்டு குடுமா சண்டை போடுறமா நீ பாத்துட்டு இருந்த நான் வந்த உடனே சண்டைக்கு வர்றியா நான் யாரன்னு தெரியுமா உனக்கு விடு முதல்ல நான் அந்த Dress போட்டு பார்க்க போறேன் அப்பா உனக்கு அந்த Dress நல்லா இருக்கா ரொம்ப பெருசா இருக்கு பஃபூன் மாதிரி இருக்கு ரோஜா
இந்த டிரஸ் உனக்கு ரொம்ப பெருசா இருக்குது பாருமா, தரையை கூட்டுது பாரு. உனக்கு தான் பெருசா இருக்குல்ல குழு, நான் போட்டு பாக்குறேன். உனக்கு ரொம்ப பெருசா இருக்கு டிம்பிள். உனக்கும் இந்த டிரஸ் ரொம்ப பெருசா இருக்குமா. இந்த டிரஸ் இந்த ரெண்டு குழந்தைக்குமே செட் ஆகாதுங்க சார், அந்த பெரிய குழந்தைக்கு தாங்க சார் கரெக்டா இருக்கும். பாத்தீங்களா, நீங்க ரெண்டு பேரும் இந்த டிரஸ்க்கு சண்டை போட்டீங்க, இப்ப ரெண்டு பேருக்குமே இந்த டிரஸ் பெருசா இருக்குது. இந்த டிரஸ் வந்து சேன்விக்கு தான் செட் ஆகும். ரோஜா, உனக்கு இந்த பிங்க் கலர் பட்டு பாவாடை கரெக்டா இருக்குமா, அதுக்கு மேட்சா பிங்க் கலர் ஹேண்ட்பேக்ஸ் கூட இருக்கு பாரு. இந்த ரெண்டு ஹேண்ட்பேக்ல எது உனக்கு பிடிச்சிருக்கு ரோஜா? ஆன்ட்டி, எனக்கு இந்த குட்டி ஹேண்ட்பேக் ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஆன்ட்டி, நான் இதையே எடுத்துக்கிறேன். அப்பா, எனக்கு இந்த டிரெஸ்ஸும் ஹேண்ட்பேக்கும் நல்லா இருக்காப்பா. சூப்பரா இருக்குது ரோஜா. மேடம், இந்த டிரெஸ்ஸையும் ஹேண்ட்பேக்கையும் பில் பண்ணிருங்க. மாமா, எனக்கு பிங்க் கலர் டிரெஸ் ப்ளூ கலர் ஹேண்ட்பேக்கும் வேணும் மாமா, நான் எடுத்துக்கிறேன். எடுத்துக்க சான்வி, ஒரு தடவை டிரஸ் போட்டு பாத்துக்க, சரியா இருக்குதானே? மாமா, எனக்கு இந்த டிரஸ் நல்லா இருக்கா? உனக்கும் சூப்பரா இருக்குதுமா. மேடம், இதையும் பில் பண்ணிருங்க. எனக்கும் இந்த ரெண்டு பேருக்கு மாதிரி பிங்க் டிரஸ் தான் வேணும், இல்லாட்டி எனக்கு பர்த்டேக்கு டிரஸ்ஸே வேணாம். மேடம், உங்க குழந்தைக்கு இந்த பிங்க் கலர் டிரஸ் செட் ஆகும் நினைக்கிறேன் மேடம், ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்க. அம்மா, எனக்கு இந்த டிரஸ்ஸும் ஹேண்ட்பேக்கும் நல்லா இருக்காமா? நல்லா இருக்கு டிம்பிள், இதையே நீ உன் பர்த்டேக்கு எடுத்துக்கோ. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு பிளே டவ் அதாவது கிளே வச்சு நீங்க கிச்சன் செட் பண்ண போறீங்க. உங்களுக்கு தேவையான பிளே டவ், அது மட்டும் இல்ல டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டூல்ஸ் இருக்கு கீழே, நீங்க எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டூல்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நீங்க செய்ய வேண்டிய கிச்சன் செட்டை ஈஸியா செஞ்சு முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்க உங்க கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் 1 hour கழிச்சு வந்து வின்னர் யாருன்னு அனௌன்ஸ் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பிங்க் கலர்ல ஒரு வடச்சட்டி பண்ணலாம். அது ஃபர்ஸ்ட் ரவுண்டா இது பண்ணிட்டு இந்த மாதிரி பிரஸ் பண்ணி ஃபிளாட் ஆக்கிக்கணும். ஃபிளாட் ஆக்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் பெண்ட் பண்ணி விட்டுக்கணும், அப்பதான் நடுவுல ஸ்பேஸ் இருக்கும். ஓகே, வடச்சட்டி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்தது ஒரு அம்மிக்கல் பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பிளேட் ஆஃப் எடுத்து ரோல் பண்ணிக்கணும். லெஃப்ட் அண்ட் ரைட் ரோல் பண்ணா இந்த மாதிரி கரெக்ட் ஷேப்ல கிடைக்கும். கல்லு முடிஞ்சிருச்சு. அடுத்தது அம்மி பண்றதுக்கு இந்த மாதிரி பிளேட் ஆஃப் ஃபிளாட் ஆக்கிக்கிட்டு ரெக்டாங்கிள் ஷேப்ல கட் பண்ணணும். இந்த டூல்ஸ் இருக்கங்காட்டி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே, அம்மியும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பிங்கி அமிக்கல் பண்ணிருக்கா, நேத்து மாதிரி இல்லாம இன்னைக்கு நம்ம நல்லா பண்ணணும். நம்ம ஒரு அழகான ஒரு சர்விங் பவுல் பண்ணலாம். இந்த டூல் வச்சு பிளேட் டவுல இந்த மாதிரி நடுவுல ஒரு குழி பண்ணணும். பவுல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு மூடி பண்ணணும். மூடிக்கு இந்த மாதிரி ரவுண்டா எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஃபிளாட் ஆக்கிக்கணும். ஓகே, சென்டர்ல ஒரு நாப் மாதிரி இருந்தா தான் அதை பிடிச்சி அந்த மூடியை தூக்க முடியும். அதுக்கு இந்த மாதிரி எல்லோ கலர் நாப் பாருங்க, அழகா ஓபன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது, சூப்பரா இருக்குல்ல என்னோட பவுல். அடுத்தது நான் ஒரு அழகான பக்கெட் பண்ண போறேன். ஆரஞ்சு கலர் பக்கெட் வித் ப்ளூ கலர் ஹேண்டில். இதுக்கும் நடுவில் இந்த மாதிரி குழி பண்ணணும். இந்த மாதிரி டூல்ஸ் இருந்தால் தான் ஈஸியாக பண்ண முடியும். அதுக்கப்புறம் இப்போ நான் ஹேண்டில் பண்ண போகிறேன். ப்ளூ கலரில் ஹேண்டில் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ஸோ நான் தின்னாக ஆக்கிப்பேன் இந்த மாதிரி. இப்போது இந்த ஹேண்டில் பக்கெட்டில் ஒட்டுனா பக்கெட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நான் ஒரு அழகான பணியாரக்கல் பண்ண போகிறேன். இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இந்த மாதிரி பிளேட் அவ ஃபிளாட் ஆக்கிக்கிட்டு நடுவில் அங்கங்கே குழி பண்ணால் பணியாரக்கல் ரெடி ஆகிடும். எப்படி சூப்பராக இருக்குல்ல என்னோட பணியாரக்கல், இன்னைக்கு நான் தான் எப்படியும் வின் பண்ண போகிறேன். பிங்கியும் ரோஸும் சூப்பராக பண்ணிட்டாங்களே, நம்மளும் ஏதாவது பண்ணணும் அழகா. ஓகே, ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு சப்பாத்தி கல் பண்ணுவோம். இந்த மாதிரி ரவுண்ட் ஆக்கிக்கிட்டு ப்ரெஸ் பண்ணால் சப்பாத்தி மேக்கரோட பேஸ் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் கட்டை பிங்க் கலரில் இருக்கட்டும், பிங்க் கலரில் இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ சைடில் திரும்பவும் க்ரீன் கலரில் வச்சோம்னா அழகாக இருக்கும். கான்ட்ராஸ்டிங் கலர்ஸில் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது, ஸோ தின் ஆக்கிக்கலாம். ஸோ இதை அந்த பிங்க் கலரில் ரெண்டு சைட்லேயும் ஒட்டினா என்னுடைய சப்பாத்தி மேக்கர் ரெடி ஆகிடும். அடுத்தது ஒரு பேன் பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணிவிட்டு நடுவில் வந்து இந்த மாதிரி குழி பண்ணணும் டூல்ஸ் வச்சுட்டு. இப்போது இந்த பேனுக்கு ஒரு அழகான மூடி ரெடி பண்ணணும். அதுக்கு ப்ளூ கலரில் டவ் எடுத்துட்டு இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிட்டு கொஞ்சம் பெண்ட் பண்ணனா கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ பேனை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சின்னதாக ஒரு நாப் வச்சா ஓப்பன் பண்ணி எடுக்க முடியும். அடுத்தது இந்த பேனுக்கு ஒரு ஹேண்டில் பண்ணணும். ஓகே, ஹேண்டிலும் ரெடி. அடுத்தது ஒரு தோசைக்கல். தோசைக்கல் ரொம்பவே ஈஸி. பிளேடவ இப்படி ப்ரெஸ் பண்ணால் நல்லா சர்க்கிள் மாதிரி வந்துடும். ஆனால் இதில் சைடில் ரெண்டு ஹேண்டில் இருந்தால் தான் அழகாக இருக்கும். கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுக்கலாம்.
ஓகே, இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணி ரெண்டு சைட்லேயும் ஒட்டினா ஹேண்டில் ரெடி ஆகிடும். என்னுடைய தோசைக்கல் ரெடி. இன்றைக்கும் நான் தான் வின் பண்ண போகிறேன். என்னோட தான் ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? எல்லோரும் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கட்டுமா? வாவ், பிங்கி அம்மிக்கல் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் ஒரு உரல் பண்ணியிருக்கீங்க. அது என்னது, இது வடைச்சட்டியா? ஹேண்டில் மிஸ் ஆகுதே பிங்கி. அடுத்தது ரோஸ் என்ன பண்ணியிருக்க? வா, ரொம்ப நல்லா இருக்கு. பணியாரக்கல், ஒரு பக்கெட், அப்புறம் ஒரு சர்விங் பவுல். ரொம்ப க்யூட்டாக இருக்கு ரோஸ். பரவாயில்ல, நேற்று மாதிரி சொதப்பாமல் இன்னைக்கு நல்லா பண்ணிட்ட. வாவ், டிம்பிளோடது ரொம்ப கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்கே. ஒரு சப்பாத்தி மேக்கர், ஒரு தோசைக்கல், அப்புறம் ஒரு பேன். சூப்பராக இருக்கே. மூணு பேர் பண்ணதும் நல்லா இருக்கு. பட் இன்னைக்கோட வின்னர் டிம்பிள் தான். எல்லாரும் டிம்பிளுக்கு கை தட்டுங்க.